சூரியனின் புறவெளியை ஆய்வு செய்ய இன்று விண்ணில் ஏவப்படுகிறது ஆதித்யா எல்1 விண்கலம். சந்திரயான் 3 வெற்றியை தொடர்ந்து இஸ்ரோவின் அடுத்த சாதனை பயணம். ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்தில் இருந்து விண்ணில் பாய தயார் நிலையில் PSLV-C-57 ராக்கெட் இன்று பகல் 11:50 மணிக்கு ஏவப்படுவதையொட்டி இறுதிக்கட்ட பணிகளில் விஞ்ஞானிகள் தீவிரம். விண்ணில் ஏவிய 1 மணி நேரத்திற்கு பின் PSLV ராக்கெட்டில் இருந்து ஆதித்யா எல்1 செயற்கைக்கோள் தனியாக பிரியும். 125 நாட்கள் பயணம் செய்து எல்1 புள்ளியை அடையும் என்றும் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் சாத்தியக்கூறுகள் பற்றி ஆராய குழு அமைத்தது மத்திய அரசு. முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழுவினர் பல்வேறு அம்சங்கள் குறித்து பரிசீலித்து அறிக்கை தாக்கல் செய்வார்கள் என அறிவிப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கைக்கு அதிமுக ஆதரவு. ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது நேரத்தையும் செலவையும் மிச்சப்படுத்தி நாட்டின் வளர்ச்சியை வேகப்படுத்தும் என எடப்பாடி பழனிசாமி கருத்து. மத்திய பாஜக அரசின் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கையை திமுக தொடர்ந்து எதிர்க்கும், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. ஒன்றிய பாஜக அரசு ஆரம்பத்திலிருந்தே ஒரே நாடு ஒரே மதம் ஒரே லாங்குவேஜ் ஒரே மொழி ஒரே கல்வி அப்படின்றத திமுக வந்து எதிர்க்கும். சிங்கப்பூரின் 9வது அதிபராக தமிழரான தர்மன் சண்முகரத்தினம் தேர்வு. பதிவானதில் 70.4% வாக்குகளை பெற்று அபாரம். காவிரியில் உரிய தண்ணீரை கர்நாடக அரசு திறக்க உத்தரவிடக் கோரி தமிழகம் தொடர்ந்த வழக்கு வருகிற 6ஆம் தேதி விசாரணைக்கு எடுப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. மும்பை கூட்டணி கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடையே தமிழில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் தனித்தனி கட்சிகளாக இருந்தாலும் நாட்டை காப்பாற்றுவதற்காக ஒன்று சேர்ந்துள்ளதாக பேச்சு. நாங்கள்லாம் இன்னைக்கு தனித்தனியாக கட்சிகளாக இருந்தாலும் நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஒன்னா சேர்ந்திருக்கிறோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களில் மட்டும் 10 கொலைகளுக்கு மேல் நடந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் சமூக விரோதிகளின் கொட்டமும் கொலைகளும் அதிகரித்து வருவதாக கண்டனம். செந்தில் பாலாஜி ஜாமீன் மனுவை யார் விசாரிப்பது என்பதை முடிவு செய்ய 2 நீதிபதிகள் அமர்வு நியமனம். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் குமரேஷ் பாபு திங்கட்கிழமை விசாரிப்பார்கள் என தகவல். திருவள்ளூர் மாவட்ட மகளிர் நீதிபதி முன் 1.5 மணி நேரம் வாக்குமூலம் அளித்த நடிகை விஜயலட்சுமி. சீமான் தொடர்பான குற்றச்சாட்டுகளை 8 பக்கங்களில் நீதிமன்றம் பதிவு செய்திருப்பதாக தகவல். வணிக நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்திலும் தமிழில் பெயர் பலகை வைக்கவில்லை என்றால் இனி 2000 ரூபாய் அபராதம். அபராதம் தொடர்பான அரசாணை ஓரிரு நாளில் நடைமுறைப்படுத்தப்படும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழ்நாடு அரசு அறிக்கை. புதுச்சேரியில் மருத்துவ படிப்புகளுக்கான கவுன்சிலிங் செப்டம்பர் 5ஆம் தேதி தொடங்குகிறது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 10% இடஒதுக்கீட்டுக்கு ஒப்புதல் கிடைக்கவில்லை என்றால் ஏற்கனவே இருந்த முறையில் சேர்க்கை நடைபெறும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. திருப்பத்தூர் அருகே விலை வீழ்ச்சியால் ஏரியில் மூட்டை மூட்டையாக வெண்டைக்காயை கொட்டிய வியாபாரி. கிலோ 1 ரூபாய்க்கு கொள்முதல் செய்த வெண்டைக்காயை மார்க்கெட்டில் கிலோ 2 ரூபாய்க்கு மட்டுமே கேட்டதால் தாம் மீன் வளர்க்கும் ஏரியில் வீசியதாக தகவல். சென்னையில் நீண்ட நாட்களாக கேட்பாராற்று சாலையோரம் நிற்கும் வாகனங்களை அப்புறப்படுத்தும் நடவடிக்கை எழும்பூரில் தொடங்கி வைத்தார் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன். மதுரை மாவட்ட கிராமப்புறங்களில் 2.5 ஆண்டுகளில் 1380 சிறுமிகளுக்கு பிரசவங்கள் நடந்துள்ளன. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட அதிர்ச்சி தகவல். ஆதித்யாவுக்கு அடுத்து மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பி மீண்டும் பாதுகாப்பாக பூமிக்கு அழைத்து வரும் ககன்யான் திட்டத்திற்கு தயாராகி வருகிறது இஸ்ரோ. அக்டோபர் 1st அல்லது 2nd வாரத்தில் விண்ணில் ஏவ முயற்சி மேற்கொள்ளப்படும் என சோம்நாத் தகவல்.
ஒரு சில மாற்றங்களுடன் புதிய தலைமுறைக்கான புல்லட் 350 பைக்கை மூன்று வண்ணங்களில் அறிமுகப்படுத்தியது ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம். இந்திய சந்தைக்கான விலை 173,000 ரூபாயில் இருந்து ஆரம்பம். புழக்கத்தில் இருந்த 2,000 ரூபாய் நோட்டுகளில் 93% வங்கிகள் மூலம் திரும்பப் பெறப்பட்டு விட்டதாக ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. 24,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 2,000 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே பொதுமக்கள் வசம் இருப்பதாகவும் தகவல். இலங்கை அதிபர் மாளிகை கடந்த ஆண்டு சூறையாடப்பட்ட போது போராட்டக்காரர்களை உற்சாகப்படுத்தி பியானோ வாசித்த காவலர் பணி நீக்கம் செய்து இலங்கை அரசு நடவடிக்கை. நடிகர் ரஜினிகாந்துக்கு பிஎம்டபிள்யூ X7 காரை பரிசாக வழங்கியது ஜெயிலர் பட தயாரிப்பு நிறுவனம். இயக்குநர் நெல்சனுக்கு போர்ஷே கார் பரிசளிப்பு. இந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்தின் தலைவராக நடிகர் மாதவன் நியமனம். நேர்மையான மாற்றங்களை கொண்டுவர மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் வாழ்த்து. தமிழ்நாட்டில் கோவை, தேனி, சேலம், திருச்சி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. வரும் 7ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மழை தொடரக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.